உறவுகள் மேம்பட. உறவுகள் இல்லாமல் வாழ்வதை காட்டிலும் உறவுகளோடு வாழ்வதே கடினமானது. கடினம் என நினைக்கும் உறவுகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்திற்கு நிச்சயம் ஒரு உறவுதான் காரணமாயிருக்கும். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை உயர்ந்த நிலையில் சிறந்தவர்களாக வளர்க்க பாடுபடுகிறார்கள். அந்த உயர்ந்த நிலையும் சிறந்த பண்புகளும் அவர்கள் எங்கு கண்டார்களோ அல்லது எங்கு அனுபவித்தார்களோ அதை காட்டிலும் மேலாக தன் குழந்தை வளர வேண்டும் என்பதுதானே. அந்த சிந்தனை எங்கிருந்து பெறப்பட்டது? அவளின் ஒரு உறவிலிருந்துதானே. அது அவளுடைய அப்பாவாகவோ அண்ணனாகவோ அல்லது அவள் கண்ட அந்நிய உறவாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். ஒருவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு எப்பொழுது லட்சியமாக மாறும் தெரியுமா? அவருடைய ஏதோ ஒரு உறவினரின் அல்லது நண்பரின் வீட்டு புதுமனை புகுவிழாவில்தான். ஆம், ஆம், அந்த உறவினரை காட்டிலும் ஒரு படி மேலாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் லட்சியமாக மாறியிருக்கும். இங்கேயும் ஒருவருடைய லட்சியத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறவுதானே காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்மை காயப்படுத்த நினைக்கும் உறவுகளை திருத்துவது நம் வாழ்வின் நோக்கமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. விரக்தியும் வேதனையும் தான் மிஞ்சும். அந்த உறவுகளோடு வளைந்து கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் உறவுகள் மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் இனிமையாக மாறும். அலட்சியப்படுத்துவோரை அலட்சியப்படுத்துங்கள். வீழ்ந்து விடுவோம் என எண்ணும் உறவு முன்பு வீழ்ந்தாலும் விதையாக வீழ்ந்திடுவோம், மறுதணமே முளைத்திடுவோம் கூடுதல் எழுச்சியோடு. அறுசுவை கொண்டதுதான் அருமையான சமையல் கலை. அதன் அளவு மாறாமல் சுவை மாறாமல் சமைக்கத் தெரிந்தவன்தான் நல்ல சமையல்காரன். அதுபோல்தான் உறவுகளும். சிலர் இனிப்பானவர்கள், சிலர் கசப்பானவர்கள். ஒவ்வொருவரும் ஓர் சுவை போன்றவர்கள். உறவுகளை கையாள்வதும் ஒரு கலைதானே.